எக்ஸசைஸ் 4.1 ல கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா கவுண்ட் த நம்பர்ஸ் பிட்வீன் 999 அண்ட் 10,000 சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் தட் ஆர் த நோ ரெஸ்ட்ரிக்ஷன். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைனுக்கும் 10,000க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கவுண்ட் பண்ணும் சரிங்களா. நம்பர்ஸ் கவுண்ட் த நம்பர்ஸ் பிட்வீன் 999 அண்டு 10,000 நோ ரெஸ்ட்ரிக்ஷன் சரிங்களா. ஃபஸ்ட் அப்படி இப்போ 999 அண்டு 10,000 பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1999க்கு அப்புறம் 1000ங்கிற நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 10,000க்கு பிட்வீன் 999க்கும் 10,000 பிட்வீனுக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 9999 வரைக்கும் இருக்கும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பிட்வீனில் 4 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. 4 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ இந்த 4 டிஜிட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அப்போ ரெக்கர்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு, அப்போ இது யூனிட் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், இது தௌசண்ட்ஸ் பிளேஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் பிளேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ தௌசண்ட்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன நம்பர்ஸ் வரலாம், 0, 1, 2, 3லேருந்து 9 வரைக்கும் வரலாம். தௌசண்ட்ஸ் பிளேஸில் 0 வரக்கூடாது, ஏன்னா தௌசண்ட்ஸ் பிளேஸில் 0 வந்துருச்சுன்னா அது 3 டிஜிட் நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ தௌசண்ட்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 0 வரக்கூடாது. அப்போ 0 விட்டுருங்க, ஒமிட் பண்ணிடுங்க. அப்போ 1 வரலாம், 2, 3, 4, 5 to 9 வரைக்கும் எந்த நம்பர்ஸ் வரலாம். அப்போ 9 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 9 இன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 0 வரலாம். அப்போ 10 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து டென்ஸ் பிளேஸில் 0லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வரலாம், அதுக்கு 10 பாசிபிலிட்டிஸ். அதேமாதிரி ஒன்ஸ் பிளேஸில் 0லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வரலாம், அதுக்கு 10 பாசிபிலிட்டிஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 9,000. இப்போ 9,000 ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ ரெக்கார்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு 9,000. அடுத்து செகண்ட் சப்டிஷன். செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட் சரியா. நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட், எந்த ஒரு டிஜிட்டும் ரிப்பீட் ஆகக்கூடாது சரிங்களா. இப்போ நம்ம வந்து 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணோம், நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். இப்போ ரெக்கார்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தௌசண்ட்ஸ் பிளேஸில் 0 வரக்கூடாது. அப்போ 0 விட்டுட்டுனா ரிமைனிங் 9 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 9 வரும். அப்போ 9 இன்ட்டு அடுத்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் இந்த பிளேஸில் 1 ஃபில் பண்ணிட்டுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1, 2, 3, 4 எது வேணாலும் இருக்கலாம். இப்போ 1 ஃபில் பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே 1 ஃபில் பண்ணிட்டேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இது மற்ற இந்த இந்த அடுத்து ஹண்ட்ரட்ஸ் பிளஸ் என்ன வரக்கூடாது, 1 வரக்கூடாது. அப்போ 1 தவிர ரிமைனிங் எந்த நம்பர்ஸ் வந்தாலும் வரலாம், என்னென்ன வரலாம், 0 வரலாங்க. இப்போ 0, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப் டு 9 வரைக்கும் வரலாம். இப்போ இங்கே 1 ஃபில் பண்ணிட்டுனா இங்கே 1 வரக்கூடாது. அப்போ 1 விட்டுட்டு 0 இங்கே இந்த இடத்துல 0 வரலாம். அப்போ இங்கே என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 9 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து 1000 பிளஸில் 0 வரக்கூடாது. இப்போ 0 வரக்கூடாதுன்னா 0 ஒமிட் பண்ணிட்டுனா 9 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இங்கே 0 வரலாம். இங்கே 0 வரங்கும்போது இங்கே ஏதாவது ஒரு நம்பர்ஸ் நான் ஃபில் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த நம்பர் ஒமிட் பண்ணிட்டுன்னா அங்கே 9 தான். அடுத்தது டென்ஸ் பிளஸ், இங்கே ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டேன், இங்கே ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் இருக்குது 8 நம்பர்ஸ் தான். அப்போ 8 பாசிபிலிட்டிஸ். அடுத்தது ஒன்ஸ் பிளேஸ், இங்கே ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டேன், இங்கே ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டோம், இங்கே ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்குது 3 நம்பர்ஸ் ஒமிட் பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் இருக்குது 7 பாசிபிலிட்டிஸ். இப்போ ஈக்குவல் டு இப்போ 9 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இப்போ 4,536 சரிங்களா. அப்போ நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 4,536. எந்த ஒரு நம்பருமே ரிப்பீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸில் ஒரு 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணலாம் வித்தவுட் ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் இல்லாமல் ஒரு 4 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் ஃபில் பண்ணலாம். அடுத்து தேர்டு சப்டிஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்
one of the digits is repeated. ஒரு டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகும், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். சரிங்களா, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன், செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். சரிங்களா, அப்போ இது ஃபஸ்ட்டு சப்டிஷன் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை, செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். இங்கே நமக்கு தேர்டு சப்டிஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட் கேட்குறாங்க. அப்போ ரெக்கார்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு நோ ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஆன்சர் வந்து 9000 கிடச்சிருக்கு. அதிலருந்து நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட், நோ ரெஸ்ட்ரிக்ஷனில் 9000 கிடச்சிருக்கு. நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட் செகண்ட் சப்டிஷனில் 4536 ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். ஒரு டிஜிட் அட்லீஸ்ட் ஒன்னா ஒன் ரிப்பீட் ஆகலாம். அட்லீஸ்ட்னா என்னது, குறைந்தபட்சம் ஒன்று ரிப்பீட் ஆகலாம், இல்லை ரெண்டு ரிப்பீட் ஆகலாம், இல்லை மூணு ரிப்பீட் ஆகலாம். அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் ரிப்பீட்டட். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தான், அப்போ ஒரு டிஜிட் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா, ஒரு டிஜிட் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இங்கே நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட். அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டுனா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டடுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4464. சரிங்களா, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டடுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4464. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் கொஷின். நைன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி த்ரீ டிஜிட்ஸ் நம்பர்ஸ் விச் ஆர் டிவைசபிள் பை ஃபைவ் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் த டிஜிட்ஸ் யூஸிங் த டிஜிட்ஸ் 0, 1, 2, 3, 4. 4 and 5. சரிங்களா, யூசிங் த டிஜிட்ஸ் 0, 1, 2, 3, 4, 5 டிவைசபிள் பை 5. சரிங்களா, ஃபஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி ஃபைவால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எழுதணும். சரிங்களா, ஹவு மெனி த்ரீ டிஜிட் நம்பர்ஸ், த்ரீ டிஜிட் நம்பர், இந்த டிஜிட் யூஸ் பண்ணி த்ரீ டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். எந்தெந்த த்ரீ டிஜிட் நம்பர்லாம் ஃபைவால் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஹவு மெனி கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி த்ரீ டிஜிட்ஸ் நம்பர்ஸ் விச் ஆர் டிவைசபிள் ஃபைவ் டிவைசபிள் பை ஃபைவ் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் த டிஜிட்ஸ் 0, 1, 2, 3, 4 and 5. சரிங்களா, ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். த கிவன் டிஜிட்ஸ் ஆர் த கிவன் டிஜிட்ஸ் ஆர் என்னென்ன டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 0, 1, 2, 3, 4, 5. சரிங்களா, ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிஷன் ரெப்பிடேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் நாட் அலோடு, ரெப்பிடேஷன் வந்து நாட் அலோடு, ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோடு. ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெப்பிடேஷன் இஸ் நாட் அலோடு. சரிங்களா, ஃபைவால் டிவைட் ஆகக்கூடிய த்ரீ டிஜிட் நம்பர் ஃபார்ம் நம்ம எழுதணும், அதில் ரெப்பிடேஷன் இஸ் நாட் அலோடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் இருக்குது, ஓகே, இந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஃபைவால் டிவைட் ஆகணும். அப்போ இப்போ எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ஃபைவால் டிவைட் ஆகணும்னா, அப்போ யூனிட்ஸ் ப்ளேஸில் ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோங்கிற நம்பர்லாம், யூனிட் ப்ளேஸில் ஜீரோ வந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபைவால் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 500, 510, 520, 530 இந்த மாதிரி யூனிட் ப்ளேஸில், இல்லைன்னா 100, 110, 120. இப்போ யூனிட்ஸ் ப்ளேஸில் ஜீரோ வந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக ஃபைவால் டிவைட் ஆகும். இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூனிட் ப்ளேஸில் ஃபைவ் வந்தாலும் கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து ஃபைவால் டிவைட் ஆகும். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ யூனிட்ஸ் ப்ளேஸில் ஜீரோ வந்துச்சுன்னா அந்த நம்பர் எல்லாமே கண்டிப்பாக ஃபைவால் டிவைட் ஆகும். அதேமாரி யூனிட்ஸ் ப்ளேஸில் ஃபைவ் வந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக ஃபைவால் டிவைட் ஆகும். அப்போ நான் யூனிட்ஸ் ப்ளேஸில் ஜீரோ வர நம்பரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். லெட் ஜீரோ பி த யூனிட் ப்ளேஸ். இப்போ ஜீரோங்கிற நம்பர் யூனிட் ப்ளேஸில் வந்துச்சுன்னா இப்போ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் வித் ஜீரோ ஈக்குவல் டு
இப்போ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் வித் ஜீரோ ஈக்குவல் டு ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோட். அப்போ யூனிட் ஸ்பேஸில் ஜீரோ வந்துருச்சு, அப்போ ஜீரோங்கிற நம்பர் ஒமிட் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5. அப்போ 5 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ஹண்ட்ரட் ஸ்பேஸில் 5 நம்பர்ஸில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் ஃபில் பண்ணலாம். ஹிண்ட்டு, ஏதோ ஒரு நம்பர் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 2 ஃபில் பண்ணிட்டேங்க, இப்போ 2 ஒமிட் பண்ணிடணும். அப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் 1, 3, 4, 5. அப்போ 10 ஸ்பேஸ் வந்து 4 வேர்ஸில் ஃபில் பண்ணலாம். அப்போ 5 4 20. அப்போ யூனிட் ஸ்பேஸில் ஜீரோ வந்துச்சுன்னா எண்டிங் வித் ஜீரோனா 20 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? அடுத்தது செகண்ட் சப்டிஷன், ஏன்னா ஜீரோ லெட் த யூனிட் ப்ளேஸ் பி 5, சரிங்களா? யூனிட் ப்ளேஸ் வந்து ஜீரோ வந்துச்சுனாலும் அந்த நம்பர் வந்து என்னாகும்? 5 டிவைட் ஆகும். யூனிட் ப்ளேஸில் 5 வந்தாலும் அந்த நம்பர் வந்து 5 டிவைட் ஆகும், சரிங்களா? இப்போ நான் செகண்ட் சப்டிஷன், லெட் த யூனிட் ப்ளேஸ் பி 5. அப்போ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் ending with 5 equal to, அப்போ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் வித் 5, யூனிட் ப்ளஸில் ஜீரோ வந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ்லாம் 5 டிவைட் ஆகும். யூனிட் ப்ளஸில் 5 வந்தாலும் அந்த நம்பர்ஸ்லாம் 5 டிவைட் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் வித் 5 ஈக்குவல் டு, இப்போ ஹண்ட்ரட் ஸ்பேஸ், ஹண்ட்ரட் ப்ளஸில் என்ன வரக்கூடாது? ஜீரோ வரக்கூடாது. இப்போ ஜீரோ விட்டுருங்க, அப்போ என்ன வரலாம்? 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம். ஆல்ரெடி 5 ஃபில் பண்ணிவிட்டோம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 4 இன்ட்டு, அடுத்தது 10 ஸ்பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே 1 ஃபில் பண்ணிட்டுருந்துச்சிங்க, அப்போ 1 வெட்டலாம். இங்கே 1 வந்துருச்சு, இங்கே 5 வந்துருச்சு, அப்போ 2 நம்பர் வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் நம்பர் இங்கே 0 வரலாம். 10 ஸ்பேஸில் 0, 2, 3, 4 வரலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 4 4 16, சரிங்களா? இப்போ தான் தேர்ஃபோர் the number of numbers divisible by 5 equal to, first subdivision நமக்கு ஆன்சர் 20 கிடச்சிச்சு, இந்த சப்டிவிஷனில் ஆன்சர் 16 கிடைக்குது. அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36. அப்போ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 5 ஈக்குவல் டு 36, சரிங்களா? அடுத்தது இது வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோடு, ரெப்பிடேஷன் இஸ் நாட் அலோடுனா 36 வேஸ் கிடைக்குது. அடுத்து செகண்ட் சப்டிஷன், செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெப்பிடேஷன் இஸ் அலோடு, செகண்ட் சப்டிஷன் ரெப்பிடேஷன் இஸ் அலோடு, சரிங்களா? இப்போ ரெப்பிடேஷன் இஸ் அலோடுனா இங்கே ரெப்பிடேஷன் வந்து என்ன பண்ணலாம்? அலோவ் ஆகலாம். ஃபஸ்ட்டு சப்டிஷனில் ரெப்பிடேஷன் இஸ் நாட் அலோடு, செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் இஸ் அலோடு. அதே கான்செப்ட் தான், 3-digit நம்பர். எந்தெந்த நம்பர்ஸ்லாம் இப்போ யூனிட் ப்ளேஸில் ஜீரோ வந்துச்சுன்னா லெட் ஜீரோ பி த யூனிட் ப்ளேஸ், யூனிட் ப்ளேஸில் ஜீரோவும் ஃபைவும் வந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து 5 டிவைட் ஆகும். அப்போ லெட் ஜீரோ பி த யூனிட் ப்ளேஸ், தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் ending with 0 equal to, number of numbers ending with 0 equal to, அப்போ யூனிட் ஸ்பேஸில் 0 வந்துருச்சு. அப்போ அடுத்து ஹண்ட்ரட் ஸ்பேஸ், ஹண்ட்ரட் ஸ்பேஸில் என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. ஹண்ட்ரட் ஸ்பேஸில் 0 வந்துருச்சுன்னா அது 2-digit நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 0 மட்டும் இங்கே வரக்கூடாது. அப்போ 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். 5 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது 10 ஸ்பேஸ், 10 ஸ்பேஸில் எந்த நம்பர்ஸ் வேணாலும் வரலாம். இங்கே வந்து ரிப்பிட்டேஷன் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6 நம்பர்ஸ்லேருந்து இந்த 0 ஓட்டுலேருந்து 5 வரைக்கும் வரக்கூடிய எந்த நம்பராலும் வரலாம். இப்போ 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். இப்போ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 6. இப்போ 5 6 30, இப்போ 5 6 30, சரிங்களா? லெட் 0 பி த யூனிட் ப்ளேஸ்னா பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 30 வருது. அதே மாதிரி லேட் 5 பி த யூனிட் ப்ளேஸ், லெட் 5 பி த யூனிட் ப்ளேஸ். அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ்
ending with 5 equal to, number of numbers ending with 5 equal to, இப்போ யூனிட்ஸ் பிளேஸில் 5 வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மட்டும் வரக்கூடாது. இப்போ ஜீரோ தவிர 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். இப்போ 5 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது டென்ஸ் பிளேஸில் எதுவும் வரலாம், ஜீரோவிலேருந்து 5 வரைக்கும் எந்த நம்பர் வரலாம். அப்போ 5, 6, 30. இங்கே ரிப்பீட்டேஷன் இஸ் அலோட் சொல்லிட்டாங்க, சரியா? தேர்ஃபோர் the number of numbers divisible by 5 equal to first subdivision la 30, second subdivision 30, and the answer is 60. சரிங்களா? இப்போ ரிப்பீட்டேஷன் இஸ் அலோட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிப்பீட்டேஷன் இஸ் அலோட்னா ஆன்சர் இஸ் 60. ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோட்னா ஆன்சர் இஸ் 36. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, டு ட்ராவல் ஃப்ரம் ஏ பிளேஸ் ஏ டு பி தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் பஸ் ரூட்ஸ் B1, B2, டூ டிஃப்ரெண்ட் ட்ரெயின் ரூட்ஸ் T1, T2, அண்ட் ஒன் ஏர் ரூட்ஸ் A1 ஃப்ரம் பிளேஸ் பி டு பிளேஸ் சி தேர் ஆர் ஒன் பஸ் ரூட்ஸ் ஏ B1 டேஸ் டூ டிஃப்ரெண்ட் ட்ரெயின் ரூட்ஸ் ஏ T1 டேஸ். 10th question பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏங்கிற பிளேஸ், இது பிங்கிற பிளேஸ், இது சிங்கிற பிளேஸ், இப்போ 3 பிளேஸ் இருக்குது. இப்போ A to B போகணும், சரிங்களா? A to B பார்த்தீங்கன்னா 2 பஸ் ரூட்ஸில் போகலாம். இந்த பஸ் ரூட்ஸ் வந்து B1, B2 சொல்லிட்டாங்க. 2 பஸ் ரூட்ஸில் போகலாம், சரிங்களா? A to B பார்த்தீங்கன்னா 2 பஸ் ரூட்ஸில் போகலாம், சரிங்களா? அடுத்தது எத்தனை ஏர் ரூட்ஸில் போகலாம்னா 1 ஏர் ரூட்ஸில் போகலாம். அதே A to B பிளேஸுக்கு ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் ரூட் இருக்குது. ஒரு ட்ரெயின் ரூட் வந்து நான் டீன் எடுத்துட்டேன், இன்னொரு ட்ரெயின் ரூட்டை வந்து T2 நடத்திட்டேன். A to Bங்கிற பிளேஸ், இப்போ A-லேருந்து B-ங்கிற பிளேஸுக்கு போகிறோம். 2 பஸ் ரூட் யூஸ் பண்ணி போகலாம், 1 ஏர் ரூட்ஸ் யூஸ் பண்ணி போகலாம், 2 ட்ரெயின் ரூட் யூஸ் பண்ணி போகலாம். அடுத்தது B-லேருந்து C-க்கு போகணும். B-லேருந்து C-க்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1 பஸ் ரூட்ஸ், அதை வந்து நான் B1 டேஸ்னு எடுத்துக்கிறேன். 1 ஏர் ரூட்ஸ் இருக்குது, 1 ஏர் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து A1 டேஸ்னு எடுத்துக்கிட்டேன். ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் ரூட் இருக்குது, 1 ட்ரெயின் ரூட் வந்து T1 டேஸ்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு ட்ரெயின் ரூட் வந்து T2 டேஸ்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? A-லேருந்து B-க்கு போகிறதுக்கு 2 பஸ் ரூட்டு, 2 ட்ரெயின் ரூட்டு, 1 ஏர் ரூட் இருக்குது, சரிங்களா? ஏர்னா ஏரோப்ளைன், சரிங்களா? அடுத்தது B-லேருந்து C-க்கு போகிறதுக்கு 1 பஸ் ரூட் இருக்குது, 2 ட்ரெயின் ரூட் இருக்குது, 1 ஏர் ரூட் இருக்குது, சரிங்களா? ஓகே. ஆக்சுவலாக நம்ம என்ன இங்கே கொஷனில் கேட்குறோன்னா, இப்போ இப்போ A-லேருந்து C-க்கு போனோம்னா சிமிலர் ரூட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. A-லேருந்து C-க்கு போகிறதுக்கு சிமிலர் ரூட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ A-லேருந்து B-க்கு பஸ்ஸில் போகிறீங்கன்னா திரும்ப B-லேருந்து C-க்கு பஸ்ஸில் போகக்கூடாது. எதில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், இல்லை ஏரில் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A-லேருந்து B-க்கு நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா B-லேருந்து C-க்கு ட்ரெயினில் போகக்கூடாது, சிமிலர் ரூட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரெயினை விட்டுட்டு ஒன்று பஸ்ஸில் போகலாம், இல்லைனா ஏரில் போகலாம், சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். இப்போ ரெக்கர்ட் சொல்யூஷன் ஈக்குவல்ட்டு, நம்ம இது புக்கில் இருக்கிற மெத்தடை போடாமல் நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவனிங்க, இப்போ A-லேருந்து B-க்கு போகிறதுக்கு நான் பஸ் ரூட்ஸை ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பஸ்ஸில் எத்தனை ரூட்ஸு, பஸ்ஸில் போகிறதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 2 × அப்போ A-லேருந்து B-க்கு நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா அப்போ B-லேருந்து C-க்கு எதில் தான் போகணும், ஒன்று ட்ரெயினில் போகலாம், சரிங்களா? ஒன்று ட்ரெயினில் போகலாம், ஆர் ஏரில் தான் போகணும். ஆர்னா என்னது, அடிஷன். அண்டுனா மல்டிப்ளிகேஷன். A to B வந்து பஸ்ஸு, அண்டு B to C வந்து ட்ரெயினு. அப்போ 2 × 2 சார் அண்டுனா மல்டிப்ளிகேஷன். A to Bக்கு பஸ்ஸில் போகிறீங்க, அண்டு B-லேருந்து C-க்கு ட்ரெயின் யூஸ் பண்ணுங்க, அண்டுங்கிறதுனால 2. அப்போ 2 × 2 மல்டிப்ளிகேஷன் அண்டு. இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர், ஆர்னா அடிஷன். ஆர் A-லேருந்து B-க்கு பஸ்ஸில் போகலாம், பஸ்ஸில் வந்து 2,
அண்டு பியிலேருந்து சிக்கெல்லாம் போகணும், ஏரில் போகணும். அப்போ ஏரில் போகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி போகலாம். ஆர், சரிங்களா? ஸோ ஆர்னு என்ன பண்ணிக்கணும், அடிஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஏவிலேருந்து பிக்கு நான் ட்ரெயினில் போகிறேன், அப்போ ட்ரெயினில் போயிட்டு அண்டு ஏவிலேருந்து பிக்கு நான் ட்ரெயினில் போகிறேன், ட்ரெயினில் போகிறதுக்கு டூ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ டூ இன்ட்டு, அப்போ பியிலேருந்து சிக்கு எதில் போகணும், ட்ரெயினில் போகக்கூடாது, ஒன்று பஸ்ஸில் போகலாம். ஆர், ஆர்னு என்னது அடிஷன், டூ இன்ட்டு இல்லை ஏரில் போகலாம். ஓகே, அடுத்தது ஆர், ஆர்னா அடிஷன். இப்போ பஸ்லேயும் போயிட்டோம், ட்ரெயின்லேயும் போயிட்டோம். அடுத்து ஏ டு பி, ஏ டு பிக்கு நான் ஏர் ஃபோர்ஸில் போகிறேன், ஃப்ளைட்டில் போகிறேன். இப்போ ஃப்ளைட்டில் போனோன்னா பி டு சிக்கு எதில் போகக்கூடாது, ஃப்ளைட்டை யூஸ் பண்ணக்கூடாது. எதில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், சரிங்களா? இல்லை ட்ரெயினில் போகலாம். இப்போ ட்ரெயினில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டூ இருக்குது. அப்போ ஒன் இன்ட்டு டூ ஆர், ஆர் என்னது அடிஷன். ஏவிலேருந்து பிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இன்ட்டு பியிலேருந்து சிக்கு எதில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். அண்டு ஏவிலேருந்து பிக்கு யூஸிங் ஃப்ளைட்டு, அண்டு பியிலேருந்து சிக்கு யூஸிங் பஸ், அண்டுனா மல்டிப்ளிகேஷன். அப்போ ஒன் இன்ட்டு ஒன், இப்போ புரியுதுங்களா? ஓகே, டூ டூ சார் ஃபோர் ப்ளஸ், டூ ஒன் சார் டூ ப்ளஸ், டூ ப்ளஸ் டூ ஒன் சார் டூ ப்ளஸ், ஒன் டூ சார் டூ ப்ளஸ், ஒன் ஒன் சார் ஒன். இப்போ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ், எயிட் டென், டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டின். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெக்கர்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு தேர்ட்டின் வேஸ், சரிங்களா? ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் இன்டெரெக்டாக போட்டிருப்பாங்க, நம்ம டைரெக்டாகவே இதை ஆன்சர் சொல்லிட்டோம், சரிங்களா? சிமிலர் ரூட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதில் ஒரே கான்செப்ட், சிமிலர் ரூட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏவிலேருந்து பிக்கு பஸ்ஸில் போனால் இங்கே ட்ரெயின் ஆர் ஏர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்னா அடிஷன், அண்டுனா மல்டிப்ளிகேஷன். ஏவிலேருந்து பிக்கு பஸ்ஸில் போகிறீங்க, அண்டு பியிலேருந்து சிக்கு ட்ரெயினில் போகிறீங்க, அண்டுனா மல்டிப்ளிகேஷன். இப்போ டூ இன்ட்டு டூ ஆர், ஆர்னா அடிஷன். ஏவிலேருந்து பிக்கு பஸ்ஸில் போகிறோம், அண்டு பியிலேருந்து சிக்கு ஏரில் போகிறோம், அண்டுனா மல்டிபி டூ இன்ட்டு ஒன், சரிங்களா? அதே மாதிரி தான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக தேர்ட்டின் வேஸ் கிடைக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவன்த் கொஷின், லெவன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ஒன் அண்ட் தௌசண்ட் போத் இன்க்ளூசிவ், ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணிக்கணும், விச் ஆர் டிவிசபிள் நெய்தர் பை டூ நார் பை ஃபைவ், விச் ஆர் டிவிசபிள் நெய்தர் பை டூ நார் பை ஃபைவ். ஃபைவ் ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது, டூ ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது, சரிங்களா? அதுதான் கேட்குறாங்க, விச் ஆர் டிவிசபிள் நெய்தர் பை டூ நார் பை ஃபைவ். இப்போ ஒன்றுக்கும் தௌசண்டுக்கும் பிட்வீனில் டூ அண்டு ஃபைவால் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் கேட்குறாங்க. டூவாலையும் அந்த நம்பர்ஸ் டிவைட் ஆகக்கூடாது, ஃபைவாலையும் அந்த நம்பர்ஸ் வந்து டிவைட் ஆகக்கூடாது, சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரின்ஸிபல் யூஸ் பண்ண போகிறோம், சரியா? கொஷின் நம்பர் சொல்யூஷன் பை யூஸிங் இன்க்ளூசன் எக்ஸ்க்ளூசன் பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம். என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி, இந்த பிரின்சிபல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இன்க்ளூசன் எக்ஸ்க்ளூசன் பிரின்சிபல், ஹவு மெனி போத் இன்க்ளூசிவ், சரிங்களா? இன்க்ளூசிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்க்ளூசன் எக்ஸ்க்ளூசன் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ லெட் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவைசபிள் பை டூ. அப்போ ஒன்றுக்கும் தௌசண்ட்க்கு பிட்வீனில் டூ ஆல் டிவைட் கூட நம்பர், ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே டூ ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஒன்றுக்கு தௌசண்ட்க்கு பிட்வீனில் எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்கும், ஃபைவ் ஹண்ட்ரட் ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர்ஸுமே டூ ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி வந்து நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவைசபிள் பை ஃபைவ். ஒன்றுக்கும் தௌசண்ட்க்கும் பிட்வீனில் ஃபைவ் ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ், சரிங்களா? இப்போ ஒன்றுக்கும் டென்னுக்கு பிட்வீனில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், ஃபைவ் டென்னு டூ நம்பர்ஸ் இருக்குது. அப்போது ஒன்றுக்கும் டென்னுக்கும் பிட்வீனில் டூ நம்பர்ஸ், அப்போ ஒன்றுக்கும் ஹண்ட்ரடுக்கும் பிட்வீனில் டுவெண்ட்டி நம்பர்ஸ் இருக்கும், சரிங்களா?
இப்போ ஒன்றுக்கும் ஹண்ட்ரடுக்கும் பிட்வீனில் 20 நம்பர்ஸ் தான். இப்போ ஒன்றுக்கும் தௌசண்டுக்கும் பிட்வீனில் எத்தனை நம்பர்ஸ் வந்து 200 நம்பர்ஸ் இருக்கும், ஃபைவால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே, சரிங்களா? இப்போ ஒன்றுக்கும் தௌசண்டுக்கு பிட்வீனில் ஃபைவால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 நம்பர்ஸ் இருக்கும். ஒன்றுக்கும் டென்னுக்கு பிட்வீனில் 5, 10 ரெண்டு நம்பர் இருக்குது. அப்போ ஒன்றுக்கும் டென்னுக்கு பிட்வீனில் 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ ஒன்றுக்கும் ஹண்ட்ரடுக்கும் பிட்வீனில் 20 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ ஒன்றுக்கும் தௌசண்டுக்கு பிட்வீனில் 200 நம்பர்ஸ் இருக்கும், சரிங்களா? அடுத்தது என் ஆஃப் ஏ யூனியன் பி, நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை ஏ யூனியன் பினா ஏவாலையும் டிவைட் ஆகணும், அதாவது 2 டிவைட் ஆகணும், 5 டிவைட் ஆகணும், அதுதான் ஏ என் ஆஃப் ஏ யூனியன் பி. அப்போ ஒன்றுக்கும் தௌசண்டுக்கும் பிட்வீனில் 2 டிவைட் ஆகணும், 5 டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 5 2 10, அப்போ ஒரு நம்பர் வந்து 10 டிவைட் ஆனுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 5 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும், சரியா? அப்போ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவைசபிள் பை 2 or 5, 2 and 5, சரிங்களா? அப்போ என் ஆஃப் சாரிங்க வந்து இன்டர்செக்ஷன் யூனியன் கிடையாது, என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவைசபிள் பை, அப்போ ஏ இன்டர் செக்ஷன் பினா ஏங்கிறது எடுத்து 2, பிங்கிறது எது 5. அப்போ ஒரு நம்பர் வந்து 2 டிவைட் ஆகணும், 5 டிவைட் ஆகணும், அப்படின்னா அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கணும், 10 டிவைட் ஆனால் மட்டும்தான் போத் 2 and 5 டிவைட் ஆக முடியும். ஒரு நம்பர் வந்து 2 டிவைட் ஆகணும், 5 டிவைட் ஆகணும்னா அந்த கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 10 மல்டிப்ளாக இருக்கணும். அந்த நம்பர் வந்து 10 மல்டிப்ளாக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து 10 டிவைட் ஆகும், 5 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும். அப்போ 2 and 5 டிவைட் ஆகணும்னா அப்போ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசபிள் பை 10, கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 10 டிவைட் ஆகணும், ஏன்னா அந்த நம்பர் 10 மல்டிப்ளாக இருக்கணும். 10 மல்டிப்ளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 10 டிவைட் ஆகும். அப்போ டிவிசபிள் பை 10, அப்போ டிவிசபிள் பை 10னா அப்போ எத்தனை நம்பர்ஸ் வந்து 10 டிவைட் ஆகும், 1 தௌசண்டுக்கு பிட்வீனில் 100 நம்பர்ஸ், சரிங்களா? 1 தௌசண்டுக்கும் பிட்வீனில் 100 நம்பர்ஸ் வந்து 10 டிவைட் ஆகும், சரிங்களா? இப்போ யூஸிங் திஸ் ஃபார்முலா என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு இதுனா ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துங்க, இப்போ ஃப்ரம் 1 இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏவோட வேல்யூ எத்தனை, 500, சரிங்களா? 500 ப்ளஸ் என் ஆஃப் பிக்கு வேல்யூ 200 மைனஸ் என் ஆஃப் ஏ இந்த செக்ஷன் பிக்கு 1000 ஈக்குவல் டு 600, சரியா? இப்போ தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 2 or 5 ஈக்குவல் டு 600, சரிங்களா? நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசபிள் பை 2 or 5, நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசபிள் பை 2 or 5, 1 தௌசண்ட் பிட்வீனில் 2 or 5 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 600 நம்பர்ஸ் இருக்குது. 1 2 டிவைட் ஆகலாம், 5 டிவைட் ஆகலாம், சரிங்களா? இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 600 நம்பர்ஸ் இருக்குது, சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிஷன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆர் டிவிசபிள் பை நெய்தர் பை 2 nor by 5, 2 டிவைட் ஆகக்கூடாது, 5 டிவைட் ஆகக்கூடாது, அதுதான் கேட்குறாங்க, சரிங்களா? நம்பர் தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் divisible neither by 2 nor by 5, சரிங்களா? அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா 1 தௌசண்ட்க்கும் பிட்வீனில் 2 நம்பர் டிவைட் ஆகக்கூடாது, 5 டிவைட் ஆகக்கூடாது, அந்த நம்பர்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 தௌசண்ட்க்கும் பிட்வீனில் 2
and 5 all or 2 all divide ஆக கூடிய நம்பர்ஸ் ஆர் 5 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் டோட்டலாக 600 இருக்குது, சரிங்களா? அப்போ டோட்டல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000, அதில் 600 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 ஆல் டிவைட் ஆகலாம் ஆர் 5 ஆல் டிவைட் ஆகலாம், சரிங்களா? அப்போ 1000 - 600 ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 400. ஆனால் அவங்க ஏன் என்ன கேட்குறாங்க, நெய்தர் பை 2 நார் பை 5, 2 வாலையும் அந்த நம்பர் டிவைட் ஆகக்கூடாது, 5 வாலையும் அந்த நம்பர் டிவைட் ஆகக்கூடாது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 நம்பர்ஸ் இருக்குது, 1க்கு 1000 பிட்டுங்களில் 1000 நம்பர்ஸ் இருக்குது, அதில் 2 ஆர் 5 டிவைட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 600. இப்போ 1000ல் 600 நம்பர்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெமைனிங் இருக்கிற 400 நம்பர்ஸ் மட்டும்தான் 2 வாலையும் டிவைட் ஆகாது 5 வாலையும் டிவைட் ஆகாது, சரிங்களா? இப்போ 2 வாலையும் டிவைட் ஆகலை 5 வாலையும் டிவைட் ஆகாமல் இருக்கக்கூடிய நம்பர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 நம்பர்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th க்வெஸ்சன், ஹவு மெனி ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் லோட்டஸ். ஸ்ட்ரிங்னாவே ஹவு மெனி ஸ்ட்ரிங்ஸ்னாவே, ஸ்ட்ரிங்ஸ்னாவே நமக்கு ஃபார்மாக பார்த்தீங்கன்னா என் ஃபேக்டோரியல், சரியா? ஸ்ட்ரிங்ஸ்னாவே நமக்கு ஃபார்மாக பார்த்தீங்கன்னா என் ஃபேக்டோரியல். How many strings can be formed using the letters of the word lotus of the word? Letters of the word lotus, if the word first pathina first subdivision either starts with L or ends with S. Second subdivision pathina neither starts with L nor ends with S. Charinga. The solution pathina. Now in the 11th question bottom la adhe model la same method da. P n of a equal to number of words starting with L. இப்போ லோட்டஸ் பார்த்தீங்கன்னா எல்லை யூஸ் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் N ஃபேக்டர்னு சொல்லிட்டேன், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் எல்னு சொல்லிட்டேன், இப்போ எல்லை ஸ்டார்ட் ஆகக்கூடியது. அப்போ ரெமைனிங் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, ஓ டி யூஎஸ், அப்போ 4 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங்னாவே நான் என்ன ஃபார்மாக சொன்னேன், என் ஃபேக்டோரியல். அப்போ இங்கே எத்தனை லெட்டர் இருக்குது ரெமைனிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸு, அப்போ எல்லங்கிறது ஃபஸ்ட்டில் வந்துடணும். அப்போ ரெமைனிங் பார்த்தீங்கன்னா ஓடியூஎஸ்னு 4 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸு ஃபார்மாக பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல். இப்போ 4 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ என்ன, 4 × 3 × 2, அப்போ 4 3 12, 12 2 24. இப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் எல் ஈக்குவல் டு 24. அடுத்து என் ஆஃப் பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் எஸ், ஸ்டார்டிங் வித் எஸ் க்வெஸ்சனே பாருங்கள், அதுதான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக்கை வச்சு கையில் வச்சுக்கோங்க, புக்கை கையில் வச்சுட்டுனா தான் புரியும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் எஸ், அப்போ எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ எஸ்ங்கிறது விட்டுருங்க, ரிமைனிங் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 4 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்க்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா என் ஃபேக்டோரியல், இப்போ 4 ஃபேக்டோரியல். இப்போ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 24, சரிங்களா? அடுத்தது என் ஆஃப் ஏ என்ற செக்ஷன் பி, இப்போ ஏ என்ற செக்ஷன் பின் என்ன மீனிங், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் எல் அண்டு என்டிங் வித் எஸ், சரிங்களா? என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி, எல்லில் ஸ்டார்ட் ஆகணும் எஸ்ஸில் க்ளோஸ் ஆகணும். அப்போ எல் எஸ் 2 லெட்டரையும் விட்டுருங்க. இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 3 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 3 லெட்டர்ஸ்னால் என்ன, 3 ஃபேக்டோரியல். அப்போ 3 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூ 6. அப்போ என் ஆஃப் ஏ இன்ட் செக்ஷன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏர் ஸ்டார்டிங் வித் எல் அண்ட் எண்டிங் வித் எஸ் ஈக்குவல் டு 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் கேட்குறாங்கன்னா எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் நார் என்ஸ் வித் எஸ்ஸு, சரிங்களா? நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எய்தர் ஸ்டார்ட் வித் எல் ஆர் என்ஸ் வித் எஸ், சரிங்களா? இப்போ தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்
ஸ்டார்டிங் த நம்பர் ஆஃப் இட்ஸ் எய்தர் ஸ்டார்டிங் வித் எல் ஆர் என்ஸ் வித் எஸ். ஆர்னாவே என்னது யூனியன், ஒன்றுனா மல்டிப்ளிகேஷன். இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் ஃபார்முலா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி. அப்போ ஈக்குவல் டு 24, என் ஆஃப் ஏக்கு வேல்யூ 24 ப்ளஸ் என் ஆஃப் பிக்கு வேல்யூ 24 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி வேல்யூ 6. அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் 42. அடுத்து செகண்ட் சப்டிஷன். செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் நார் என்ஸ் வித் எஸ் சரிங்களா. நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித், இப்போ ரெக்யூர்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் நார் என்ஸ் வித் எஸ் சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸு பார்த்தீங்கன்னா வேல்யூனா 5 ஃபேக்டோரியல். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல். இப்போ செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் நார் என்ஸ் வித் எஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, எஸ்ஸில் முடியக்கூடாது. அந்த வேர்டு எல்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது, எஸ்ஸில் முடியக்கூடாது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எல்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி எஸ்ல முடியக்கூடாது. இங்கே நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப்டிஷனில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் என்ஸ் வித் எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எல்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது, எஸ்ல க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னா அப்போ இந்த சப்டிஷனை வந்து டோட்டலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் என்ஸ் வித் எஸ் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு சப்டிஷன் எல்ல ஸ்டார்ட் ஆகி எஸ்ல முடியக்கூடிய வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் சப்டிஷன் எல்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது, எஸ்ல முடியக்கூடாது, அந்த தான் செகண்ட் சப்டிஷனாக கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு சப்டிஷனை மட்டும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரெக்கர்ட் சொல்யூஷன் கிடச்சிடும். இப்போ 5 ஃபேக்டருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 120 மைனஸ் 42 ஈக்குவல் டு 78. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிஷன் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் நெய்தர் எல் நார் என்ஸ் வித் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் நார் என்ஸ் வித் என்ஸ் வித் எஸ் சரிங்களா. அப்போ எல்ல ஸ்டார்ட் ஆகும், எல்ல ஸ்டார்ட் ஆகலை, எஸ்ல முடியாகத, எல்ல ஸ்டார்ட் ஆகலை, எஸ்ல க்ளோஸ் ஆகலை, அந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 78 வேர்ட்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ ரெக்கர்ட் சொல்யூஷன் ஈக்குவல் 5 ஃபேக்டர் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து 5 ஃபேக்டோரியல் எல்ல ஸ்டார்ட் ஆகி எஸ்ல முடியக்கூடிய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 42. நமக்கு செகண்ட் சப்டிஷன் என்ன கேட்குறாங்கன்னா எல்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது, எஸ்ல முடியக்கூடாது, அப்படி எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டல் ஃபேக்டோரியிலேருந்து எல்ல ஸ்டார்ட் ஆகி எஸ்ல முடியக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் மைனஸ் பண்ணிட்டுனா நமக்கு ரெக்கர்ட் சொல்யூஷன் கிடச்சிடும். அப்போ 120 மைனஸ் 42 ஈக்குவல் டு 78 சரிங்களா. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்து தேங்க்யூ.